உடம்புக்கு நரைத்திரை உண்டு என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். பாத்தா என்னைக்கு அந்த மாதிரி இருந்துச்சு? நிச்சயம் உனக்கு கை கொடுக்கும், புகழும் உண்டாக்கும், சிறப்பு ஈனும், ஈனும்னா கொடுக்கும், புகழையும் தரும், செல்வத்தையும் தரும். ஏமாந்து விடாது. புண்ணியம் செய்தால் நஷ்டம் நினைக்கிறாரு, கை விட்டு போயிட்டு நினைச்சார, ஒன்றுக்கு பத்தாக வரும். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும். அறத்தி நுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்க, அறத்தை விட மேன்ப ஊங்குன்னா மேம்பட்டு, அறம் அறத்தை விட மேம்பட்ட ஆக்கம் எவனோ உயிருக்குன்னா. ஏன் உடலுக்கு சொன்னான் உயிருக்கேன்னு சொல்லணும்னா, உடம்புக்கு எப்போதுமே நரதரை உண்டு, அதுக்கு ஈழ உண்டு. உயிருக்கு எப்போதும் நரதரை கிடையாது. அது குறுகாது, விரியாது, அது நலியாது, மெலியாது, அதுக்கு மட்டும் எப்போதும் உண்டு. இந்த உடம்பு அழியலாம். எத்தனை உயிர், எத்தனை உடம்பு தாங்கி வந்திருக்கு இந்த உடம்பு உயிர். ஆகவே உயிருக்கு ஆக்கம் தேடும், உயிருக்கு ஆக்கத்தை உண்டாக்கணும். இந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியம் அடுத்த ஜென்மத்துக்கு வரும். நலியலாம், உடம்பு நலியலாம், ஆனால் செய்த புண்ணியம் உயிருக்கு துணையாக இருக்கும்னு சொன்னான். அதை விட மேம்பட்ட ஆக்கம் இந்த உலக மக்களுக்கு இருக்க முடியாது. உயிருக்கு எவனோ உயிருக்கு வேறு ஆக்கம் இல்லை. ஆகவே அறம் புண்ணியம் செய்தால் புகழும் தரும், செல்வமும் தரும். இதை விட மேம்பட்ட ஆக்கம் உயிருக்கு இருக்க முடியாது என்று சுருக்கமாக சொல்கிறோம். அடுத்தது ரெண்டாவது பாடல், அறத்தினுங்கு ஆக்கமும் இல்லை, அதை நீ மரத்திலேயும் ஊங்கில்லை கேடுனா. ஊங்குனா மேம்பட்ட அறத்தை, அறத்தினுங்கு ஆக்கம் இல்லை. ஒரு ஜென்மத்தை கடைத்தேற்ற விரும்புகிறவர்கள் அறத்தை செய்து கொள்ள வேண்டும். கையில் காசு இல்லையாண்ணா, ஏதோ ஒரு அங்கே ஒரு அம்மா பேசாமல் இருந்தது, வாசலில் ஒரு சின்ன பிள்ளைங்க ஒரு சில பேர் இருந்தாங்க. என்னையா என்னையா என்ன என்னம்மா இவங்கெல்லாம் வாசல் நிற்கிறாங்க, ஏதோ குறிக்கான்னு. நான் என்ன செய்வேன், கையில் ஒன்றும் இல்லை, பின்புறத்தில் முருங்கை மலை இருக்கான்னு கேட்டார். இருக்குன்னா அதில் கொஞ்சம் கீரை உருவுமா, ஒரே இவ்வளோ கீரை உருகு, உருவி அப்படியே உப்பு தண்ணி போட்டு அப்படியே வதக்கு, கொஞ்சம் எண்ணெய் சட்டி, எண்ணெய் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்று, கடுகு உளுந்த பருப்பு போட்டு பொரியணும். கடுகு உளுந்த பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை அரிஞ்சு அதில் போடு, வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு மிளகாய் அள்ளி போடு, உப்பு தண்ணி மிளகாய் அள்ளி போட்டு கொஞ்சம் வதக்கு, வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் மிளகாய் போடு, போட்டு ஒரு பதட்டு ஒரு வதக்கி பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூடுண்ணா. இதுவும் புண்ணியம்னா பஞ்சபராரிக்கு பச்சிலையாயின்னு கொடுக்கலாம். அந்த கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா அது பசியாரு. ஐயோ பின்னாடி பின்புறத்தில் வாழை மரம் இருக்குண்ணா, இது தாறி வெட்டின மரம் இருக்குண்ணா, வேட்டி விளையாத வாழத்தை கொண்டு வாழைத்தண்டை கொண்டு வந்து அதை அறுத்து, அது துண்டுதலாக அறுத்து அதை வேக வச்சு அவரோட கரு வந்த பருப்பு போட்டு மிளகாய் போட்டு போட்டு தாழ்ச்சி கொடுத்தா அது பிள்ளைங்க சாப்பிடணும். அதுவும் புண்ணியம்னா இப்படியாவது எந்த வகையிலாவது பச்சிலையாவது ஒரு கீரை கொடுத்தாலும் புண்ணியம், பச்சிலையும் பறிந்துடுமின்னார் ஊர் சொல்வார் அப்படின்னார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.